என் மண் என் மக்கள் யாத்திரையில் அண்ணாமலை தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபயணத்தை துவங்கியுள்ளார் கோவில்பட்டி எட்டேபுரம் பகுதிகளுக்கும் நடைபயணம் சென்றார் அண்ணாமலை செல்லும் வழி எங்கும் மக்கள் கூட்டம் குவிகிறது கூடியிருந்த மக்களிடம் அண்ணாமலை சென்று பேசுகிறார் அவர்களிடம் நலம் விசாரிக்கிறார் வழிநெடுகிலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தவரே உள்ளனர் ஆனால் சில இடங்களில் எதிர்ப்புகளும் அண்ணாமலைக்கு இருக்கத்தான் செய்கிறது இப்படித்தான் விருதுநகர் மாவட்டத்தில் அண்ணாமலை யாத்திரை மேற்கொண்டிருந்தார் அப்போது அங்கிருந்த மன்னர் பெரும்பிடுகு சிலைக்கு மாலை அணிவிக்க சென்றார் ஆனால் திடீரென முத்தரையர் சமூகத்தினர் ஒன்று திரண்டு வந்துவிட்டனர் திமுகவும் எங்களை புறக்கணிக்கிறது பாஜகவும் புறக்கணிக்கிறது பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா ராமேஸ்வரத்துக்கு போதும் எங்களை மதிக்கவில்லை அதனால் சிலைக்கு மாலை அணிவிக்க உங்களை உள்ளே விடமாட்டோம் என்று ஆவேசமாக கூறினார்கள் அத்துடன் அண்ணாமலையை நகர்ந்து செல்லாத வாறு தடுத்து சுற்றிலும் அரண் போல் நின்று கொண்டார்கள் இதை பார்த்து அங்கிருந்த பாஜகவினரும் போலீசாரும் போனார்கள் எங்கே மோதல் வெடித்து விடுமோ என்ற பரபரப்பு அங்கே கொண்டது ஆயிரக்கணக்கானவர்கள் கூட்டத்துக்கு நடுவில் அண்ணாமலை வசமாக கொண்டார் ஆனால் கொஞ்சம் கூட அண்ணாமலை அசரவில்லை அதற்காக அவர்களிடம் கோபப்படவும் இல்லை வழக்கம்போல் தன் ஸ்டைலிலேயே பேச்சை தொடங்கினார் அண்ணா வழியே விடுங்கண்ணா நான் உங்களுடன் பேச வரல விதண்டாவாதம் பண்ணாதீங்க நான் மன்னருக்கு மரிய செலுத்த வந்திருக்கேன் நாங்க ஒண்ணும் திராவிட கட்சிகளை போல கிடையாது இதை நீங்கள் உண்மையிலேயே உணர்ந்தால் என்னை உள்ளே விடுங்கள் என்றார் அத்தனை நேரமும் ஆவேசத்துடன் கொந்தளித்து நின்றவர்கள் அண்ணாமலை இப்படி பேசியதுமே டக்கென என ஆஃப் ஆகிவிட்டார்கள் தடுத்து நின்றவர்கள் விலகிவிட்டனர் அண்ணாமலையையும் உள்ளே வர அனுமதித்தனர் பிறகு மன்னர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிச் சென்றார் அண்ணாமலை